சபரிமலையில் பக்தர்களின் சரணகோஷம் முடங்க மண்டல பூஜை நிறைவடைந்தது. தொடர்ந்து மகரவிளக்கு பூஜைகளுக்காக வரும் 30ஆம் தேதி மாலை மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. மண்டல பூஜைக்காக சபரிமலை கோவில் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி மாலை திறக்கப்பட்ட நிலையில் தினப்தோறும் 90,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இருமுடி சுமந்து வந்து ஐயப்பனை தரிசித்தனர். வழக்கம் போல 41 நாட்களுக்கு பின் மண்டல பூஜை சபரிமலையில் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. திருவிதாங்கூர் மகாராஜா வழங்கிய தங்க அங்கி சார்த்தி ஐயப்பனுக்கு மகாதீபாராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து நேற்றிரவு ஹரிவராசன பாடலுடன் கோவில் நடை அடைக்கப்பட்டது. மகரவிளக்கு பூஜைகளுக்காக வரும் 30ஆம் தேதி மீண்டும் சபரிமலை கோவில் நடை திறக்கப்படுகிறது. முக்கிய நிகழ்வான மகரஜோதி தரிசனம் வரும் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறுகிறது. மகரவிளக்கு பூஜைக்காக திரளான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தேவஸ்வம் போர்டு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கூடுதலாக 1,500 வாகனங்கள் நிறுத்துவதற்கு புதிய தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் விபத்துகளை தவிர்க்க தமிழக காவல்துறையினருடன் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் கூறினாா்.